கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இப்போ கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு முன்ன லவ் பண்ணலாமா? அதான் இந்த கேள்வி, அதான் சொல்லுது. அதுக்குதான் இது பதில், கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? சிநேகிக்க கூடாது, தெளிவா சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ சிநேகிக்க கூடாது. அல்லேலூயா. திருமணத்துக்கு பின்பு வேண்டாம், திருமணத்துக்கு முன்ன சொல்லுவோம். அப்படின்னா என்ன? கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவிசுவாசிகள், அவர்களை நீ என்ன கூடாது, சிநேகிக்கவே கூடாது. அப்படின்னா கர்த்தரை நேசிக்கிறவர்களை சிநேகிக்கலாமன்னா அதுவும் கூடாது. திருமணத்துக்கு பிறகுதான் அன்பு, திருமணத்துக்கு பிறகுதான் எல்லாமே. ஆனால் திருமணத்துக்கு முன்பு கர்த்தரை பகைக்கிறவளை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வர இருந்தது. கர்த்தருடைய கடுங்கோபத்துக்கு ஆளாவார்கள் யாரு? விசுவாசியும் அவிசுவாசியும் லவ் பண்ணுனா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகித்தால் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வரும். அதான் உண்மையில் வர இருந்ததுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலைமையிலும் அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் வந்துவிடக்கூடாது. நாம் ஒரு துணையை தேடும்போது முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது, தேவனுடைய பிள்ளையா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களா, ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்களா, ஆவிக்குரியவர்களா, இந்த கேள்வி நம்முடைய மனதில் முதல்ல வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் துணையாக தெரிந்து கொள்ளலாமே தவிர வேறு எந்த காரணத்துக்கு கொண்டும் அவிசுவாசிகளை திருமணத்திலே இணைக்கப்படக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? அது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. திருமணத்துக்கு முன்பு அல்லது திருமணத்திற்காக ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவள் கர்த்தரை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகிக்கலாமான்னு கேட்டு ஒரு அருமையான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக சிநேகிக்க கூடாது. அல்லேலூயா. அப்படியானா நம்ம ஒரு திருமணத்திற்காக பெண் பார்க்கும்போது அல்லது திருமணத்திற்காக ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம தேடுகிற போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா, ஆவிக்குரியவர்களா, ஆவிக்குரிய சபையின் அங்கத்தினர்களா இருக்கிறார்களா, அந்த போதகருடைய நற்சாட்சியை பெற்றிருக்கிறார்களா, அல்லது வேலை செய்யும் இடத்திலே நற்சாட்சி பெற்றிருக்கிறார்களா, நம்ம குடும்பத்துக்கு இணையானவர்களா, அப்படியெல்லாம் ஒரு அலசி ஆராய்ந்துதான் ஒரு பிணைப்புக்குள்ளே வர வேண்டும், இணைப்புக்குள்ளே வர வேண்டுமே தவிர கர்த்தரை பகைக்கிறவர்களை ஒரு காலம் திருமணத்தில் இணைக்க கூடாது என்று இந்த வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அது முதல்ல நீங்க இப்படி யோசிக்கணும், நீங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தா, அல்ல உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா, உண்மையாகவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் இருந்தா, உண்மையாகவே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையில் இருந்தா, உண்மையாகவே தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்கிறவர்களாக இருந்தா, உண்மையாகவே ஒரு தேவனுடைய சபையிலே நல்ல அங்கத்தினா இருந்தா, அல்லது கிறிஸ்து உங்களே வாசமா இருந்தா, தேவனுக்கு பிரியமற்ற எதையும் செய்ய மாட்டோம். இங்க சொல்ற மாதிரி கர்த்தரை பகைக்கிறவர்களை நாம் சிநேகிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? சரியான ரட்சிப்பு இல்லை, சரியான தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு திடமான எண்ணம் இல்லை, இன்னும் சொல்ல போனா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, தேவனுடைய சபையில இணைந்து காணப்படாமல் ஏதோ பேருக்காக சபைக்கு வருகிறது, பேருக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது, சபையில அங்கத்தினா இருப்பது, இப்படி இருக்கிறதுனாலே தான் இந்த பிணைப்பு ஏற்படுகிறது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுகிறார்கள், அல்லது அப்படிப்பட்ட திருமணத்திற்கு சம்மதிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்தோம், ஒரு நுகத்திலே இணைக்கப்படுகிற இரண்டு மாடுகள், அந்த இரண்டு மாடுகளும் நுகத்திலே மாட்டுகிறவர்கள் குறைந்தபட்சம் ஏறக்குறைய இரண்டும் ஒரே உயரத்திலே இருக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள். ஏறக்குறைய, ரொம்ப கரெக்டா இல்லாவிட்டாலும் ஏறக்குறைய ஒரே உயரத்தில் இருக்கிற ஒரே வலுவான மாடுகளைத்தான் பிணைத்து அந்த வண்டிகளை ஓட்டுவார்கள்.
அந்த நுகத்திலே மாட்டுவார்கள். அப்போ தான் அது சரியாக போகும். அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் திருமணத்தில் இணைக்கப்பட போகிறவர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கிற நபர்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவர்கள் தான் இணைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏற்றத்தாழ்வுகள் நிமித்தமாக ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். இதில் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒன்று இங்கே இழுக்கும், ஒன்று அங்கே இழுக்கும், ஒன்று சர்ச்சுக்கு போகணும், ஒன்று கோயிலுக்கு போகணுங்கோ. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையும் அது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக ஒரு 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 குழந்தை பிறக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவோம். ஒன்று அந்த அவிசுவாசியை என்ன செய்வாங்க, உடனே நம்ம அந்த குழந்தைக்கு வேறு யாரையாவது பெரியவங்களை கூப்பிட்டு உடனே சக்கரை கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், அல்லது அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுமாங்க. இதை திருமணமான உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறது அதில் ஒரு பிரச்சனையாகும். பேர் என்ன பேர் வைக்கிறது, ரெண்டு பேருக்கும் இவர் கிறிஸ்தவ பேர் வைக்கணும் பாரு, அவர் வேறு பேரை வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஞானஸ்நானம் கொடுக்கறதுல அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஞானஸ்நானம் கொடுப்பதில் இப்படி எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் இங்கே பவுல் சொல்லிவிட்டார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஆகாது. சம்பந்தம் ஏது கேட்கிறார், சம்பந்தம் ஏது, கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் ஆகாது என்பதைத்தான் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சபையில் இருக்கிறதான வாலிபர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இதை மனதிலே கொண்டவர்களாக இங்கே பவுல் கொரிந்தியருக்கு இதை தெளிவாய் சொல்லியிருக்கிறபடினாலே இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.